அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு சில முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் இந்த லைவ் இப்போ போடப்படுது. ஆக்சுவலாக நம்ம சமூகத்துடைய நிலைமை நமக்கு தெரியும், உலகத்தில் முஸ்லீம் சமூகத்தில் எப்படி நடந்துட்டுருக்குது. முஸ்லீம் சமூகத்துக்கு முஸ்லீம்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. சிரியாவில், மியான்மரில், இலங்கையில், இன்னும் முஸ்லீம் நாடுகளில், ஃபலஸ்தீனில், இது மாதிரி முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம்கள் படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இதுவெல்லாம் நமக்கு தெரியும். இதை பற்றிலாம் பேசி அதோடைய தீர்வு காண்றதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது சில முஸ்லீம் சகோதரர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மன உளைச்சலுக்கு ஏற்படுது. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்ம சமூகத்துக்கு. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் காஃபிர்கள் கூட செய்யப்படக்கூடிய சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பயன்படுத்தி சில முஸ்லீம் சகோதரர்கள் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பாருங்க, இந்த மாதிரி இதை மீம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஒரு சில நடிகர்களுடைய படத்தை போட்டு அல்லது அரசியல்வாதிகளுடைய படத்தை போட்டு அதில் வரக்கூடிய கமாண்டை வச்சு அவங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு பேர் மீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய சில செய்திகளை இப்படி பகிர்ந்து கொள்றது. பட் இந்த மீம்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க, இபாதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை பற்றி போட்டிருக்கோம். இபாதத்துக்காக இருக்கும்போது, ப்ரேயர் குர்ஆனோடு இருக்கும்போது ஷைத்தான்னு சொல்லி இன்னொரு ஆக்டருடைய படத்தை போட்டு சொல்லியிருக்காங்க. ஆஹா இப்படின்னு சொல்லி ஏதோ எழுதியிருக்காங்க, ஏதோ படத்துடைய கமாண்ட் நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் ஹலால் மீம்ஸ். ஹலாலாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் மீம்ஸ் போடுறாங்களாம். யாரோ எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த டப்ஸ்மஸ் மியூசிக்கலி இது மாதிரி ஆப்லாம் அதிகமான முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லீம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பாடுறது, படிக்கிறது, மியூசிக் போடுறது, இது மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது இஸ்லாம்ங்கிற பேரில், குர்ஆன் சுன்னாங்கிற பேரில், இதுவெல்லாம் எல்லாமே ஹராம். அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட விஷயங்கள், தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்க. சமூகம் பல இடங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த சின்ன உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு திறமை கொடுத்துருந்தானா, சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்தி ஏதாவது செய்யுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. முஸ்லீம் சமூகம் இன்னும் நம்முடைய வாலிபர்கள்ட்டிருந்து ஏராளமான உதவியை எதிர்பார்க்குது, உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்குது, உங்களுடைய கவனத்தை எதிர்பார்க்குது. நீங்கள் வரக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, மதிப்பு கொடுங்க. இன்னும் உட்கார்ந்துட்டு இந்த சினிமா, இசை, கலாச்சாரம், இது மாதிரி விஷயங்கள் இதில் கவனம் செலுத்தி சமூகத்தை நீங்களே அழியறதுக்கு காரணமாக இருக்காதீங்க. நம்முடைய சமூகத்துடைய நிலைமையை கொஞ்சம் கவனம் எடுத்து நம்முடைய நேரங்களை இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு, உழைப்புக்கு கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லாருக்கும் அருள் செய்வான். தயவு செஞ்சு இப்படி செய்கிறவங்க அல்லாஹ்வுக்காக திருத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து கொள்ளுங்க. நம்முடைய சமூகத்துடைய நிலைமையை கொஞ்சம் கணக்கில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீராக்குங்க. நம்ம சமூகம் மாறணும்னு சொன்னால் அவர் மாறணும், இவர் மாறணும், அந்த நாட்டில் வாழ்கிறவங்க மாறணும், இந்த நாட்டில் வாழ்கிறவங்க மாறணும்னு சொல்லி மற்றவங்க மேலே குறை சொல்லாமல் சமூக மாற்றம்ங்கிறது என்னுடைய மாற்றம்ல இருக்குங்கிறத உணருங்க. நான் மாறினால் இந்த சமூகம் மாறும், நான் மாறலைன்னா இந்த சமூகம் மாறாது அப்படிங்கிற உணர்வை உள்ளத்தில் கொண்டு வாங்க. என் மாற்றமே சமூகத்தின் மாற்றம். அஸ்ஸலாமு அலைக்கும்.